அதெல்லாம் வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் சீரியல் கொடுமைகள் தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம். காய்ஸ், எம்டிஎன் அவர் வந்துட்டு இந்த மாதிரி சீரியல்லாம் எடுத்து ரியாக்ஷன் பண்ணது வந்துட்டு நம்ம அவரோட வீடியோ நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். வேற லெவல் ட்ரோல் பண்ணியிருப்பாரு காய்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்களா வந்துட்டு எல்லா இடத்துலயும் இந்த சீரியலோட கொடுமையை தான் காய்ஸ் அஞ்சு நாள் தான் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. சனிக்கிழமையும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் கொடுமை காய்ஸ், எல்லா இடத்துலயும் இந்த கொடுமை தான் இருக்கு. அந்த கொடுமையை வந்துட்டு இவர் வேற லெவலில் கலாச்சிருப்பாரு, அதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ரெண்டு நாள் மின்னுக்கு வந்து வெளியாகி இருந்தாரு காய்ஸ், நான் பார்க்கணும்னு இருந்தேன், அதான் இன்னைக்கு வந்தாச்சு. இந்த சீரியல் கொடுமைகள் பார்க்கறதுக்கு வேற லெவலில் கலாச்சி விட்டுருப்பாரு காய்ஸ், அதை நம்ம பார்த்துருவோம். பார்க்குற மீனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ நம்ம இந்த சீரியல் கொடுமைகள் பார்த்துலாம் காய்ஸ், லெட்ஸ் அண்ட் கோ. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சீரியல் கொடுமைகள். ஃபர்ஸ்ட் சீரியல் தாலி கட்ட போறோம். தாலி வந்து கீழே, ஆனா இந்த சீரியல்ல கையில பட்டு பறக்குது. எங்க தூக்கி போறான் போனாலும் சரி அவன் தான் இவளோட புருஷன். என்னங்க கடைசி நேரத்துல குழப்பங்கள் வருந்தான். ஒண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கும், பொண்ணுக்கு பிடிக்காது, மாப்பிளைக்கு பிடிக்காது. அதுவும் இல்லீனா சொந்தக்காரங்களோட வற்புறுத்தலின் பேர்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கட்டிக்க போறவங்க சம்பந்தத்தை விட பெத்தவங்க சம்பந்தம் தான் முக்கியம். ஆனா நார்த் இந்தியன் சீரியல பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்றது கடைசி நேரம் வரைக்கும் எவனுக்குமே தெரியாது. அது எப்படி வேணா மாறலாம், ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது தமிழ் சீரியல் எவ்வளவு பரவாயில்லடா. சிரிக்கிறானி செம்மையா இருக்கு. அடுத்து வரேன், அடுத்து தமிழ் சீரியல் தான் வரேன். இந்த பொண்ணு நிஜமா சாமி தான் கும்பிட்டு இருக்கா, பக்கத்துல தூங்கிட்டா சார். ஏமா அவன் தாலி கட்டிட்டு இருக்கான், அது கூட தெரியாம என்னை சாமி கும்பிட்டு இருக்க. அப்பாடா தாலியை கட்டிட்டோம்.
தாலி கட்டிட்டான். முடிச்சிருந்தா ஒத்துக்கிற மாட்டான்ல, காப்பாத்துங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தாலி கட்டினாலும் இதுக்கப்புறம் அவன் தான் கணவர். வாட கண்ணே, வாட என் ரசத்தே. இந்த நிலை மாறணும். நீங்க ஒரு ரொமான்ஸ் சீன் வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதுக்குன்னு இப்படியாடா இந்த கருமத்தியாடா பண்ணுவீங்க? ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? இதுனா ஒரு ரொமான்ஸ் சீன் எடுத்த பாத்தியா, அவன் குஞ்சிலேயே மெய்யடா. புள்ளி எங்க எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. நீங்க வேற மாதிரி கேஸ் செஞ்சு வச்சிருக்காரு, புதுசா யோசிக்கிறேன்னு தயவு செஞ்சு போட்டாங்கடா. இத சொல்லி முடிச்ச பிறகு இந்த வடிவேலு மாமன்னல் அழுவார்ல அந்த சீன் போட்டா கட்டா இருக்கும். தந்தானத்தானா மாமா உயிரை காப்பாத்துமா. இப்ப இந்த ஹீரோயினோட மாமனாரோட உயிர் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. இப்ப இவங்க மாமனாரோட உயிரை காப்பாத்தணும்னா இவங்களோட மாமியாருக்கு பொட்டு வைக்கணும். சரி, ஆனா எனக்கு புரியல. நீங்க கேக்கலாம், ஏண்டா உயிருக்கும் அந்த குங்கும பொட்டுக்கும் என்னடா சம்பந்தம்னு. ஆனா இந்த சீன்ல மாமியாரோட பொட்டு அழிய 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 மாமனாரோட உயிர் மேல போயிட்டே இருக்கு. மாமியாரு செத்துட்டாங்க, ஆவியா இருக்காங்க. அந்த செத்து மாமியார அடிதான் போட்டோம். ஏன்டா ஒரு ஆவிக்கு குங்கும போட்டு இருந்தா என்ன இல்லையா என்னடா? யாரு இப்படிப்பட்ட ஒரு சீனை யோசிச்சிருக்க? அவங்க அவங்கள நேர்ல பார்த்து அப்படியே கால் அப்படியே காலை தொட்டு வணங்கணும். நாடகத்தோட டைரக்டர் ஐயா ராசா செல்லங்களா எங்கதான் இருக்கு? பொட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன பரம்பரை ஒரு ஒரு மாதிரியா புல்லு அரிக்குன்னு சொல்லுவாங்களே. செத்து போன பிறகு ஒரு ஆவி விதவியா இருந்தா என்ன, சுமங்கலியா இருந்தா என்னடா, செத்தாலும் விட மாட்டீங்களடா. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்துல நினைச்சு மன்னிச்சிருங்களே. சம மாமனார் சாக விட்டுருந்தா அவரும் ஆவியாயி அத்த கூடயே போய் சேர்ந்துகிட்டு டூயட் பாடி சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பாரு. அதை கெடுத்துட்டீங்களா? இல்லாத பசங்க அத்தையும் ஜாலியா இருந்திருப்பாங்க. மாரி மாமா உயிருக்கு வந்து ஆபத்து போயிடுச்சு. மாரி உயிரெடுக்க வந்த எவன் திரும்பி போயிட்டான். இனிமே மாமா பொழைச்சு பாரு மாரி. இவங்க மயக்க மாட்டாங்க. என்ன மறுபடியும் என் கிட்ட பொண்ணுக்கு வந்து பொட்டு வச்சா
புருஷன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க, மனுஷங்களோட இருந்தாங்க. ஆவி இப்ப ஆவியில போயிட்டானுங்க இவனுங்க. இதுக்கப்புறம் எப்படி பண்ண போறாங்கன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஞாயிறு மதியம் ஒரு மணிக்கு பரபரப்பான மீனாட்சி பொண்ணுங்க சண்டே ஸ்பெஷல். என்ன பழக்கணும் அது, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டா எங்களுக்கு லீவ் கிடைக்குது. அன்னைக்காச்சும் நிம்மதியா இருக்கலான்னு காலையிலே போயிட்டு ஒரு நல்ல கறி எடுத்து வீட்டில் கொடுத்து சமைக்க சொல்லி அதை சாப்பிடும் போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலான்னு பார்த்தா இந்த கர்மம் வந்து நிக்குது. திங்கள் முதல் வெள்ளி வரை தான் சீரியல் போட்டுருந்தாங்க, இப்ப சனிக்கிழமை அதோட நிறுத்திடுவாங்க வரானுங்க. அவர் ஏஜ் போயிட்டாரு, செம்ம கலவி செம்மி அடிப்பு சொல்றாரு. ஒரு நாள் தான் அன்னைக்கு கூட நாங்க நிம்மதியா கூடாதா, இப்ப இத வந்து ஜி தமிழ் பண்றாங்க. அதே போல இத பாத்து சட்டிகள பண்ணுவானுங்க, அடுத்து வந்து விஜய் டிவில பண்ணுவானுங்க. எல்லா சேனல்லையும் சீரியலா இருந்தா நாங்க என்னடா பண்றது மாதிரி ஒரு இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு தீரணிக்க முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு. தீபாவளி சிறப்பு சங்கமம் பானுங்க, பொங்கல் குடும்ப விருதுகளும் பானுங்க, இத நிறுத்தியே ஆகணும், இந்த நிலை மாறணும். அப்புறம் ரெண்டு நாடகத்தை வச்சு ஒரு குடும்பம் போடுவானுங்க, சூப்பர் குடும்பம். அடுத்து மலையாளத்துல ஒரு சீரியல் மாட்டுச்சு, மலையாளத்துல இறங்கிட்டாரு கைஸ், அத பாப்போம். ஸ்டெப் அடுத்து அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூட்டில ஜாலியா வைஃபோட போயிட்டு இருந்தவர் தான், இது என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, கண்ணு போயிடுச்சு. இவரு கண்ணு தெரியாதுதான், ஆனா பண்ற வேலையை பார்த்தா அப்படி இருக்காது. நம்மள இந்த ஸ்கூட்டர்ல கம்பெனிலேக்கு போறோம். சுத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா, கொஞ்சம் எடுத்து விடு. சூட்சி என்ன கழுதி இது, கொஞ்சம் பதிய இவ்வளவு இருக்கலாம், அதுக்கு மேல எடுக்கறாங்க பாருங்க. நேரேனோ கொஞ்சம் எடுத்துக்க. ஏண்டா கண்ணு தெரியாம நடக்கிறதே கஷ்டம்டா, இவர் என்னடா ஸ்கூட்டர் ஓட்டிட்டாரு. ஈரக்கொலை அறுத்துருவேன், அதுவும் டிராபிக்ல. சாமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே, நிறைய வண்டி போயிட்டு இருக்கு, கார் போயிட்டு இருக்கு, பைக் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் இவர் ஓட்டிட்டு இருக்காரு. இதுதான் ரெண்டு பேரும் எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்ல. செம்மையா இருக்கு, என்னது கழிஞ்சது கிடைச்சிருக்கு. இதுல வைஃப் பின்னாடி உட்காந்துட்டு ரூட் சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் இவனுங்க பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன், ஆனா கீழே ஒண்ணு போட்டாங்க பாருங்க. மலையாள படங்கள் ஒரு மாதிரியா இருக்கும், தமிழ் படங்கள் ஒரு மாதிரியா இருக்கும், தெலுங்கு படங்கள் ஒரு மாதிரியா இருக்கும், சோ அது போல டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா சீரியல் வந்தா மட்டும் எல்லா லாங்குவேஜ் காரணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒற்றுமை கடையில எந்த நாள் நாளை ஒண்ணும் பண்ண முடியாது. காய்ஸ் முடிஞ்சிருச்சு, பார்த்தாச்சு. ஆனால் செம்மையாக வந்து கலாய்ச்சி விட்ருக்காரு நாடகத்தை. அவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க காய்ஸ், சனிக்கிழமை போட்டானுங்க, அஞ்சு நாள் தான் காய்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சீரியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமையும் சேர்த்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இவங்களையும் எடுத்துக்கிட்டு அப்போ படம் அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் போடுறது அப்புறம் எப்படி, ஆனால் வேறு லெவலுக்கு காய்ஸ் இவங்க பண்ணுறது எனக்கே கடுப்பாக இருக்கும் ஒரு ஒரு நேரத்தில். இது மட்டும் இல்லை, லாஜிக் இல்லாத சீன் கூட எடுத்து வைக்கிறாங்க. ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மைக்க மட்டும் விழுந்துருவீங்க, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீ கீழே விழுந்து அந்த தாலி வந்துட்டு அவங்க மேலே வந்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன மேஜிக்குன்னு கூட தெரியல கைஸ், அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வேறு லெவலுக்கு கைஸ், அவர் வந்து இருக்காரு எம்டிஎன் இருக்காரு பாருங்க, அவர் ரியாக்ஷனே வரல.
வேற லெவல் கைஸ் அவரு. அது அந்த இதை சீனை பார்த்து தரமாக பண்ணி வச்சிருக்காரு. ட்ரோல் வீடியோனா இதுதான் ட்ரோல் வீடியோ. அது எடிட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த தகுந்ததுக்கு அந்த இது சிங்க் பண்ணுறது, அது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க கைஸ் இந்த ரியாக்ஷன் வீடியோவை. அவர் வேறு லெவல் ரியாக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு. அது அவர் சொல்கிறது வந்து எல்லாமே கரெக்டு தான் கைஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்க கூட தெரியல. வேறு லெவல் கைஸ் வேறு லெவல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த சீரியலை கலாச்சதை. இதே மாதிரி நிறையா அவர் கலாய்க்குவார். அதே அந்த வீடியோ எடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ணி கலாச்சதை நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க காமன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த மாதிரி நிறையா வீடியோ கைஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த மாதிரி ட்ரோல் வீடியோ நிறையா நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.